வணக்கம் வாங்க இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோனே இந்த மாதிரி ஹெல்தியா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சக்கப்பரிசி வச்சு பொரியரிசி கூட செய்ய போறோம் இந்த அரிசில பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் சக்கப்பரிசி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டேங்க இத கழுவிட்டு நல்லா துணியில போட்டு காய வச்சிருந்தேன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது உங்களுக்கு ஒரு நேரத்துல காஞ்சிரும் நமக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் போட்டு மேல துணி போட்டோம்னா நமக்கு கீழே தண்ணி நல்லா பேப்பர்ல இழுத்துட்டு நல்லா சீக்கிரமா காஞ்சிரும் கார அரிசி சிகப்பரிசி இப்ப இத கிளாஸால நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருந்தேன் அரிசி இப்ப ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேங்க கடாயில இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரிசிய நல்லா வறுத்துக்கலாங்க பாருங்க நல்லா பொரியற சத்தம் இந்த மாதிரி நல்ல அரிசி நம்ம வறுத்துக்கணும் சக்கப்பரிசில பாத்தீங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்கு சக்கரை வியாதிக்காரங்களுக்குலாம் அந்த சக்கப்பரிசி ரொம்பவே நல்லது இப்ப அரிசி வறுத்தாச்சுங்க நல்லா பொரியுது பாருங்க சத்தம் கேக்குது இப்ப எடுத்து நம்ம இத ஆற வச்சுக்கலாம் இப்ப அரிசி நல்லா ஆறிடுச்சுங்க இப்ப மிக்ஸில சேர்த்து இத ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு வந்திரலாம் அரிசியே இந்த மாதிரி ரவ பதத்துக்கு உடைச்சுக்கலாம் இப்ப இந்த கிளாஸ்ல அரிசி ஒரு கிளாஸ் எடுத்து வந்தோம்னாங்க நாலு பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணியில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு சிட்டி அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன் பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இப்ப இந்த நம்ம அரைச்சு வச்சிருக்க அரிசிய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொட்டிட்டே இதை கலந்து விட்டுருங்க ஸ்டவ் பார்த்தீங்கன்னா சிம் பண்ணிட்டேன் நான் அரிசி நமக்கு நல்லா வெந்து வரட்டுங்க இது நம்ம வந்து காது குத்துறதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அரிசியில வந்து வெல்லம் கலந்து தேங்காய் பாசி பருப்பு அதெல்லாம் போட்டு செஞ்சு கொடுப்பாங்க சூப்பரா இருக்கும் அந்த அரிசி தாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தனி நல்லா அரிசி வெந்து வந்துச்சு பாருங்க இப்ப நம்ம இதுல வெல்லம் சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கிளாஸ்ல அரிசி எடுத்தோமோ அதே கிளாஸ்ல நான் முக்கா கிளாஸ் அரிசி வெல்லம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஸ்வீட் கூட வேணும்னா நீங்க ஒரு கிளாஸ் கூட சேர்த்துக்குங்க வெல்லம் வந்து உங்களுக்கு வந்து தூசியா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா வெல்லத்தை வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சி சேர்த்துக்குங்க சூடு பண்ணி நான் எனக்கு இந்த வெல்லம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிளீனா இருக்குன்றதுனால நான் அப்படியே சேர்த்துக்கிட்டேன் நம்ம எடுத்திருக்கிற அளவுல தண்ணி அளவு எடுத்தோம் இல்லைங்களா அதுல வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு இந்த வெல்லத்துக்காக தண்ணி சேர்த்துக்குங்க சரியா இருக்கும் இப்ப வெல்லம் சேர்த்து அரிசி நல்லா வெந்தாச்சுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நான் வெல்லம் சேர்த்து நல்லா சிம்ல வச்சு நல்லா கிளறி விட்டுருக்கேன் இப்ப இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இதுல தேங்காய் துருவல் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் இந்த ஸ்பூனால தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுலாம் நல்லா வாசனையா இருக்குங்க சாதாரண அரிசியில பொரிய அரிசி கொண்ட செஞ்சாவே சூப்பரா இருக்கும் நமக்கு வாசனமா இந்த சிகப்பரிசியில செய்யும் போது இன்னும் நல்லாவே வாசமா இருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க இது கொஞ்ச நேரம் ஆற வச்சிடலாம் நம்ம இப்ப இப்ப வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்ப தேங்காய் துருவல் வச்சிருக்கேங்க இதுல போட்டு நம்ம தேங்காய் பரட்டிக்கலாம் இப்ப நமக்கு சிகப்பரிசி அரிசி ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பொரியரிசி சிகப்பரிசி பொரிய உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பரா டேஸ்டியா இருக்கு சாப்பிடுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ